வணக்கம் மதுரை மக்களே, நம்ம தனிவர்வன் யூடியூப் சேனல் சார்பாக நான் அவங்கள வந்து சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் கூப்பிட்டு போகிறேன். இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க, அதே நான் இதில் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பாத்திரம் வாங்குவோம் தெரியுங்களா? கல்யாணம் பண்ணி போகையில் வந்து வாங்கி கொடுப்பாங்க சீருன்ட்டு, அந்த செக்ஷனில் தான் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பாத்திரம் நம்மளும் வந்து வாங்கிக்கிறலாம். எல்லாமே ஓரளவுக்கு மீடியமான ப்ரைஸில் இருந்துச்சு. ரொம்ப ஹையாகவும் இல்லை, ரொம்ப லோவாகவும் இல்லை, ஓரளவுக்கு வாங்கக்கூடிய ப்ரைஸஸில் சில பொருட்கள் வந்து இருந்துச்சு. ஒரு சில பொருட்கள் வந்து அதுக்கு தகுந்தது மாதிரி கொஞ்சம் விலை கூட இருந்தது. இந்த செக்ஷனில் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இங்கே வந்து இண்டோலியம், அலுமினியம், சில்வர் இந்த டைப்பில் வந்து பாத்திரங்கள் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இண்டோலியம் தோசைக்கல், இதெல்லாம் வந்து அலுமினிய பானை, சோறு வடிப்போம் இல்லையா அந்த பானைலாம் இருந்துச்சு. இது வந்து பிரியாணி செட்டி, இதுவுமே வந்து 1000லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சைஸஸ்க்கு தகுந்த மாதிரி போச்சு. இது வந்து அந்த பாத்திரம் மாட்டி வைப்போம்ல அந்த ஸ்டாண்டு, பிளேட்டு, இது இந்த சீர்தட்டுன்னு வைப்பாங்கள்ல, சின்ன சின்ன தட்டாக வைப்பாங்கள்ல அந்த பிளேட். அது இந்த சாப்பிங் போர்டு வந்து 250 போட்டிருந்துச்சு. பிளேட்டுமே வந்து நிறையா இருந்துச்சு. நம்ம யூடியூப் குக்கிங் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த செக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து பிளேட் செக்ஷனு. பிளேட்டு இந்த சின்ன சின்ன கிண்ணங்கள்லாம் வந்து மற்ற கடைங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இது ஒரு சில பொருட்கள் வந்து லேஸ் வெயிட்டில் இருந்தது, ஒரு சில பொருட்கள் வந்து கனமாக இருந்துச்சு. இதெல்லாம் பெரிய மிக்சிங் பவுல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸு ஒரு 70-80 இருந்துச்சு. இது குட்டி குட்டியாக இருக்கிறது 40-50 ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பிளேட்லாம் ஒரு 100 அந்த மாதிரி இருந்துச்சு, ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. இது வந்து இந்த பாத்திரம் கழுவி கவுத்துவோம்லாம் அந்த கூட இருந்தது. அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து ஹோட்டல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த கரண்டி, கிண்ணம், ஜல்லிக்கரண்டி, அந்த இதெல்லாம் வந்து ஹோட்டல் யூஸ்க்கு பண்ணுவாங்களா, அந்த திங்ஸுமே வந்து அங்கே இருந்துச்சு. இந்த கரண்டி வந்து செக்ஷன் செமையாக இருந்ததுங்க. குழிக்கரண்டி அப்படியே வெரைட்டி வெரைட்டியாக சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து ஸ்பூன்ஸு, அந்த கரண்டிக்கெலாம் வந்து தனியாக ரேக் இருந்தது, ஆனால் அந்த குழிக்கரண்டிக்கு மட்டுமே தனியாக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நைஃப் ஹோல்டர்ஸு, அப்புறம் ஸ்பூன் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. ஜூஸ் புளிகிற, லெமன் ஜூஸு புளிகிற இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து நமக்கு கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் வந்து இருந்தது. பீலரு, பீலரே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவும் பீலர் தாங்க. அதுக்கடுத்து இது என்னடா இது இடிக்கு மாதிரி இருக்கே, ஆனால் இடிக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு பார்த்தேன். இது வந்து கேக் டாங்கா, இதுவும் வந்து அங்கே இருந்துச்சு. நம்ம கேக் கட் பண்ணும்போது எடுப்பாங்கள்ல சர்வ் பண்ணுறதுக்கு பப்ஸு, இதெல்லாம் ஹோட்டலில் வச்சு எடுப்பாங்கள்ல அந்த இது வந்து இருந்தது, அதுதான் அது. அதுக்கடுத்து சாப்பர், ஆனியன் சாப்பர் அதெல்லாம் வந்து இருந்துச்சு. இது வந்து சல்லடை, நம்ம மாவு சலிப்போம்ல அது. அப்புறம் வந்து முறுக்கு உரல், அது ஸ்டீலில் இருந்தது. முறுக்கு உரல், இடியாப்ப உரல்லாம் வந்து ஸ்டீலில் இருந்துச்சு. அதுக்கடுத்து பாட்டிலுமே வந்து இருந்தது. சில்வர் பாட்டில் வந்து ப்ரைஸ் லோவாக இருந்தது, பிராண்டடு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்க சொன்னேன், காமிச்சாங்க அவங்களுமே அந்த அண்ணாவுமே. அதுக்கடுத்து டிஃபன் பாக்ஸ் வந்து நிறையா கலெக்ஷன்ஸில் இருந்தது. இது வந்து ஃபில்டர் காஃபி போடுற டிஃபன் பாக்ஸுமே டிஃப்ரெண்ட் சைஸஸில், டிஃப்ரெண்ட் டிசைனில் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. நம்ம சில்வர் பாக்ஸ் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது யூஸ் பண்ணியிருப்போம், இப்போ வந்து ஹாட் பாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கிறாங்க கிட்ஸு. இது வாட்டர் பாட்டிலும் இருந்துச்சு, மில்டன் வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து இருந்தது. ஃப்ளாஸ்க்குமே இருந்துச்சு அந்த செக்ஷனு, நிறையா இருந்தது. டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன் மட்டும் டிசைன்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு மீடியம் காஸ்டில் தான் இருந்தது, 150லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது ப்ரைஸஸ் வந்து. அதுக்கடுத்து அப்படியே சுற்றிட்டே இருந்தாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு. டிஃபன் பாக்ஸே வந்து ஒரு 2-3 ரூபா வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம கிளாஸ் ஐட்டம்ஸ், கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. கிளாஸு, காஃபி மக்கு, அப்புறம் வந்து சர்விங் பிளேட்டு இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. கிளாஸ் பாட்டில் கண்டெய்னர்ஸுமே வந்து நிறையா வச்சுருந்தாங்க. பிளேட்ஸுமே இருந்தது நிறையா, செட்டோடு இருந்தது. இதெல்லாம் வந்து செட்டு தான், கப் அண்ட் சாசர் செட்டு வந்து நிறையா வச்சுருந்தாங்க.
இது போரோசெல் பிராண்ட் வந்து வச்சுருந்தாங்க. மிக்சிங் பவுலு அப்புறம் வந்து அண்ட் கிளாஸு, கிளாஸ் ஐட்டமில் உள்ள கிளாஸ் இந்த மாதிரி வந்து நிறையா வச்சுருந்தாங்க. காஃபி மக்குமே இருந்தது. ப்ரைஸஸ்லாம் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் தான் வந்துருந்தது. அந்த ரேஞ்சுக்கு அந்த பிராண்டுக்கு குவாலிட்டிக்கு தகுந்த மாரி இது நல்லா குட்டியாக இருக்கேன்னு பார்த்தா, ஆனால் 59 ரூபா போட்டிருந்தாங்க. நான் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அது பெரிய ஜார் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே பெரிய கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னர் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து காஃபி மக்கு, பிளாக் கலர், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. நம்ம நல்லா வந்து காஃபி மக்கெல்லாம் அந்த மாதிரி வச்சு பிடிச்சி குடிக்க முடியாது, அதனால் வச்சுட்டு வந்துட்டேன். இது வந்து விளக்கு வச்சுருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு விளக்குலையுமே. நான் உங்களுக்கு எடுத்துருப்பேன் பாருங்கள். ஜக்குமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஸ்பேசஸ்லாம் ரொம்ப எம்டியாக இருந்தது. அப்போ தான் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லுக்கு அப்படியே ஒரு பூஜை ஏற மாதிரி அந்த இது இருக்கும். அந்த லுக்கு குத்து விளக்குமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாதி செக்ஷன்ஸ் வந்து அப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. மெயின் செக்ஷன்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிட்டாங்க. ஏன்னா கிராசரிஸ்லாம் அந்த டைம் தான் அரேஞ்ச் பண்ணாங்க. நம்ம கிளாஸில் தான் வந்து டின்னர் செட்லாம் பார்த்துருப்போம். இது வந்து ஸ்டீல் டின்னர் செட்டு. அவங்க பேக்கேஜிங் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருந்தது. சர்விங் பவுலுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருந்தது. ஒரு இது வந்து இது சர்விங் பவுல் மட்டும் இருக்கிறது 500 சொன்னாங்க. ப்ரைஸஸ்லாம் அதான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ப்ரைஸஸ் ஸ்டார்டிங் ஆகிறது. ஆனால் எனக்கு அந்த சில்வர் செட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. டின்னர் செட்டு வந்து அது நல்லா இருந்தது. அந்த ஒரு பாக்ஸ்குள்ளே இவ்வளோ இருக்குமான்ட்டு தோணுச்சு. இண்டக்ஷன் குக்வேர் செட்டுமே வந்து இருந்துச்சு. இண்டக்ஷன் ஸ்டவ் அதெல்லாமே வந்து அங்கே இருக்குது. ஏன்னா இண்டக்ஷன் குக்வேர் செட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருந்தோன்னா என்றைக்காவது கேஸ் போச்சுன்னா நம்மளுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் தான் வந்து கை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மிஷின்லாம் வச்சுருந்தாங்க. தையல் மிஷின்லாம் வச்சுருந்தாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் அந்த சைடு வச்சுருந்தாங்க. நம்ம வந்து கிச்சனுக்கு திங்ஸ் வாங்கும்போதே வந்து அந்த எலக்ட்ரானிக் ஐட்டமும் வந்து வந்துடும். இதெல்லாம் வந்து இந்த காய் வடிகட்டுவோம்ல அந்த இது, காய்கறி பழம்லாம் வந்து வடிகட்டுவோம்ல அந்த இது. அதுக்கடுத்து குட்டி குட்டி கண்டெய்னர் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. இது ஸ்பெஷலான ஐட்டம். ஏன்னா கடாய்க்கு மூடி தேடுறதுக்குள்ளே லேடிஸ்க்கு வந்து டைம் போயிடும் கிச்சனில். இது வந்து மூடி வந்து நம்பருக்கு தகுந்தமாரி அந்த சைஸ்க்கு தகுந்தமாரி வந்து வச்சுருந்தாங்க. இப்போ கிளாஸ் லிட்டெல்லாம் இருக்குது. ஆனாலும் அது ஏதாவது பிரேக் ஆகி உடஞ்சிட்டாலோ இல்லாட்டி நம்மளுக்கு மூடி ரொம்ப பழசாயிட்டாலோ நம்ம இந்த மாதிரி மூடி தனியாக வந்து வாங்கிக்கிறலாம். அதுக்கடுத்து இட்லி பாட்டு. இட்லி பாட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, நார்மல். நம்ம கிராமத்து சைட்லாம் பார்த்துருப்பீங்க இட்லி துணியில் அவிச்சு கொடுப்பாங்கள்ல, அந்த இட்லி செட்டியும் வந்து இங்கே இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ அப்டேட்டில் இருக்கிற இட்லி பாட்டும் வந்து இங்கே வந்து அவைலபிளில் இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த தோக்லா ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து இருந்தது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுங்கள்.